வெல்கம் டு விசனட் கிரேமிஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ்ஷோட பேர் என்னன்னா முகலாய் சிக்கன் கறி. வாங்க இந்த ரெசிபியை பத்தி ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 1/2 கிலோ சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. சிக்கன் கூட தேவையான இன்கிரீடியன்ட் 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் வெள்ளை எள்ளு, 1 ஸ்பூன் சால்ட், இஞ்சி பூண்டு விழுது 1/2 ஸ்பூன், 1/2 லெமன் புளிஞ்சு விட்டுக்கோங்க. சிக்கன் கூட மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 1/2 ஹவர் மேரினேட் பண்ணிக்கோங்க. 3 வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் பேனில் நல்லெண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கட் பண்ணி வச்சிருக்க ஆனியன் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி ரோஸ்டடாக எடுத்துக்கோங்க. மிக்சர் ஜாரில் 1 கப்பு தயிர், 8 முந்திரிப்பருப்பு, 9 பாதாம், 1 கப்பு ரோஸ்டட் ஆனியன், 1 கை அளவுக்கு கொத்தமல்லியும் புதினா, காரத்துக்கு 2 மிளகாய், 1/2 துண்டு தேங்காய் கட் பண்ணி போட்டுக்கோங்க. தண்ணி ஊற்றி கறி மசாலாவை நல்லா பேஸ்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதே பேனில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டு 8 மிளகு, 3 லவங், 1 ஸ்பூன் ஜீரகம், பெரிய இலக்காய் சின்ன இலக்காய், 4 பட்டை, மேரினேட் பண்ணி வச்சிருக்க சிக்கன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மூடி வச்சு 2 நிமிஷம் குக் பண்ணுங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் அரைச்சி வச்ச கறி மசாலா ஆட் பண்ணி லோ ஃப்ளேமில் மிக்ஸ் பண்ணி விடுங்க. 2 ஸ்பூன் தயிர் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு ரோஸ்டட் ஆனியன் 2 கை அளவு போட்டுக்கோங்க. கிரேவியை பட்டும் படாமல் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. லோ ஃப்ளேமில் 2 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஆயில் அண்ட் கறி மசாலா செப்பரேட் ஆன ஸ்டேஜில் 1/2 கப் தண்ணி ஊற்றி 1 கொதி கொதிக்க விடுங்க. லாஸ்ட்டாக கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு 1 கொதி வந்ததும் எடுத்துடுங்க. நல்ல சுட சுட ஜீரா சாதத்தோட நம்ம ரெடி பண்ண முகலாய் சிக்கன் கறியோட லெக் பீஸையும் ஒரு பிடி பிடிச்சிடுங்க. இந்த மாதிரியான மேலும் வெரைட்டி ஃபுட்டை பார்க்குறதுக்காண்டி விசனட் கிரேவிங்ஸை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.